நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள் இருந்து கத்துக்கோங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. என்ன மீடியம்? என்ன மீடியம்? என்ன படிக்கிற? என்ன மீடியம்? தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியமா? ஸ்கூல்ல வந்து நீங்க என்ன என்ன மீடியம்? நான் தமிழ் மீடியம். காலேஜ்ல? காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியம். காலேஜ்ல போயிட்டீங்க? தெரியலையே, தல விதி அம்ச்சுட்டு. என்ன படிக்கிறீங்க தம்பி? நானா 9th நான். என்ன மீடியம்? இங்கிலீஷ் மீடியம் நான். ஸ்கூல் படிக்கும்போது என்ன மீடியம்? நானா இங்கிலீஷ் மீடியம். காலேஜ்ல? காலேஜ்ல மீடியம்லாம் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தான். இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம். ஆமாம். ஸ்கூல் படிக்கும் போது என்ன மீடியம் ப்ரோ நீங்கள் செலக்ட் பண்ணது? தமிழ் மீடியம் தான் ப்ரோ. காலேஜ் படிக்கும்? காலேஜ் படிக்கும் போது இங்கிலீஷ் மீடியம். ஏன் ப்ரோ ஸ்கூலில் தமிழ் படிச்சது? காலேஜில் இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து அந்தளவுக்கு வேறு சப்ஜெக்டில் இல்லை, பிஏ தமிழ் அது மட்டும்தான் இருக்குது. வேறு தமிழ் வந்து ஊரில் தான் இருக்கும், இங்கெல்லாம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. தமிழ் வந்து படித்த மொழி இல்லை, அதனால தான். சரி ஓகே. என்ன என்ன படிக்கிறது? நைன்த் ஸ்டாண்டர்ட். என்ன மீடியம்? ஏ இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம். ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ் படிச்சிருக்கேன். என்ன மீடியம்? பயிற்று மொழி அப்படின்னு? தமிழ். தமிழ். காலேஜில் போயிட்டு? தமிழ். சூப்பர். தமிழில் என்ன? தமிழ் கணிதம். ஓ அப்படியா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழில் படிச்சுட்டு அதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருந்தது? தமிழில் படிச்சுட்டு நான் இப்போ ஐடியில் தான் வேலை பார்க்குறேன். நான் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு, ஏன்னா அப்போ பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு மெரிட் ஹோல்டராக இருந்தாலுமே நான் தமிழில் படித்த மெரிட் ஹோல்டர் தான். ஆனால் அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் கான்வென்ட்டில் படித்து வந்தாலுமே அவங்க கூட எனக்கு இது பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து கான்வென்ட் பண்ணி இப்போ 15 வருஷம் ஓட்டிட்டேன், அங்கே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓ நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது பயிற்று மொழி மீடியம் சொல்லுவாங்கல்ல? தமிழ் மீடியம் ப்ரோ. காலேஜில்? காலேஜ்லேயும் தமிழ் மீடியம் ப்ரோ. என்ன காலேஜ்? தமிழ் மீடியம். பி எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், 3rd இயர். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேலைக்கு போகக்கூட வாய்ப்பு வரலை? வாய்ப்பும் தமிழ் மீடியம் தான், தமிழ் லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் அவ்வளோவா வரலை, அதனால தான் தமிழ் லாங்குவேஜை தான் பார்த்து போய் ஆகணும். என்ன படிச்சிருக்கேன்? நான் விஸ்காம் படிக்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது என்ன மீடியம்? நான் இங்கிலீஷ் மீடியம் தான். காலேஜில்? காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ் புரியல. தாய்மொழி வந்து தமிழ் தான். ஆமாம். தமிழ் ஏன் கேட்கல எனக்கு சரியா? இல்லை தமிழ் வந்து ஏன் செலக்ட் பண்ணல? தமிழா தெரில. இப்போ ஸ்கூல் படிக்கும் போது நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க? நான் தமிழ் தான். காலேஜ் போகும்போது? காலேஜ் போகும்போது ஆக்சுவலி தமிழ் வரல, இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் 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 தான். ஸ்கூல் படிக்கும்போது என்ன மீடியம்? நான் தமிழ் மீடியம் தானே படித்தேன். காலேஜில்? காலேஜில் வந்து அதுவும் தமிழ் மீடியம் தான். நான் ஐடியை சேர்ந்துருக்கேன். 12th சரியா போல, வீட்டில் மதிக்க மாட்டேன். வேட்டையானது எருமை, இதில் என்ன பெருமை? சரி ஓகே. இப்போ ஸ்கூல் காலேஜ் ரெண்டுமே நீங்கள் தமிழ் தான் இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வேலைக்கு போகும்போது அதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருந்தது? அதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நாங்கள் மேமு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை ஜாப் எடுத்துக்க வேண்டியதான். நான் ரயில்வேல போகலான்னு ஒரு ஆசை இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி. ஸ்கூல் படிக்கும்போது என்ன லாங்குவேஜ் மீடியம் செலக்ட்? தமிழ். ஏ இங்கிலீஷ் மீடியம். ஓ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். யா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். காலேஜ் போகும்போது மீடியம்? இங்கிலீஷ். ஆமாம். இல்லை ஸ்கூலுமே இங்கிலீஷ் தான். சொல்லிட்டாங்க செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். இங்கிலீஷ் மீடியம். ஃபர்ஸ்ட் லாங் ஐ மீன் செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் எடுத்தேன். அப்புறமா காலேஜும் இங்கிலீஷ் மீடியம் தான்.